அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். நாகூர் சமையலில் இன்றைக்கி சிக்கன் சம்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, கீ ரைஸ், ஒயிட் ரைஸ், நான், பரோட்டா எது கூட வேணாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதும் ரொம்பவே சுலபந்தான். அதுக்கு முதல்ல நம்ம சிக்கனை பிரட்டி வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் அரை ஸ்பூனு, சீரகத்தூள் அரை ஸ்பூனு, மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கடாயில் ஆயிலை சேர்த்து இந்த சிக்கனெல்லாம் நம்ம அரை பொரியலாக பொறித்து எடுத்துக்கலாம். சில பேர் சிக்கனை பொறிக்காமல் செய்வாங்க. இந்த மாதிரி பொறிச்சிட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவில் ஊறி சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே ஆயிலில் நான் ஒரு 2 பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமே வதங்கிடும். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள மசாலா தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதிகமாக செஞ்சால் அதிகமாக சேர்த்துக்குங்க. இது கூட 2 நல்ல பழுத்த தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வந்த பிறகு மிளகாய்த்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, சோம்புத்தூள் 1/2 ஸ்பூனு அதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான மசாலா தான் சேர்த்துருக்கோம். கோழிக்கு ஏற்கனவே நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு தயிர் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து இந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் கோட்டாகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். கிளறின பிறகு நல்லா கெட்டியாக பிழிஞ்ச தேங்காய் பால் அது ஒரு 5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தேங்காயோட முதல் பால் அது ஒரு 5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடியை போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். இந்த மாதிரி நீக்கின மாதிரி வச்சா அந்த சிக்கனில் உள்ள ஆயிலெலாம் நல்லா வெளியாகி சூப்பராக இந்த
செம்மா ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கும்போது மல்லி புதினா அதையும் நறுக்கி சேர்த்து இறக்கினா சூப்பரான சிக்கன் செம்மா ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.